Hello friends, welcome to Nanba You and Me channel. இன்னைக்கு நம்ம சிறுநீரக கற்கள் வந்து எப்படி சீக்கிரமாவே அதை வெளியேற்றுறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிறுநீரக கற்களுக்கு இந்த காயை எப்படி சாப்பிடுறதுங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சிறுநீரக கற்களுக்கு சிறந்த காய் என்ன அப்படின்னா இந்த பீன்ஸ் தான். இந்த பீன்ஸை நம்ம உடல்ல எடுத்துக்கும் போது உங்களுக்கு சிறுநீரக கற்களை ஈஸியாகவே வெளியேற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீன்ஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த பீன்ஸில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்கள் செரிமான பிரச்சனைக்கு இது நல்லா உகந்ததாக இருக்கும். உங்கள் நல்ல செரிமானத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளத்தை வந்து இது சீக்கிரமாக போக்கிடும். இது குடல்ல போய் நல்ல நுண்ணுயிர்களை வந்து வளர்த்து உங்களுக்கு மோஷன் போகிறத நல்லா ஃப்ரீயாக்கும். இதில் இருக்கிற விட்டமின் கே வந்து உங்களோட உடலில் இருக்கிற எலும்புகளுக்கு நல்ல வலுவாக்கும். இதில் இருக்க இரும்பு சத்தும் உங்களோட எலும்புகளை வந்து இதை பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் தொற்று கிருமிகள்லேருந்து இது பாதுகாப்பு கிடைக்கிறது. இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து உங்களுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி சளி இரும்பில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் கலோரிகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடையை கம்மி பண்ணுறவங்க வந்து இதை எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு எடை வந்து கூடாது. சிறுநீரக கற்களை இருக்கிறவங்க ஒரு அரை கிலோ பீன்ஸ் எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு அதை அரைச்சி நல்லா அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர்கள் வந்து கரைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இதை உங்களோட மருத்துவர்கிட்டையும் வந்து ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை செஞ்சால் போதும், உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. இது வந்து மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.